வீடியோ படுத்துனேன்னு எங்கள் அப்பா வந்து இந்த வீடியோலாம் வந்து எடுக்கிறாரு. இந்த நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோ எங்கள் அப்பா எடுத்துட்டுருக்காரு. உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாராவது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்கவுண்ட் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். பாய். ஏய் ஜோதம், டைம் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ செய்யறேன்னு சொன்னீங்களே. ஆ ஆமால, ஒயிட் குஸ்கா செய்யலாம் நினைச்சேன். சரி, இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ஒயிட் குஸ்கா செய்ய போகலாம் பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ நம்ம ஒயிட் குஸ்கா செய்ய போகிறதுக்கு முன்னாடி இது காயணும். நெய் ஊற்ற போகிறோம். ஜோதம், ஜோதம், தேங்காய் பால் ஊற்றுனேன்னு சொன்னீங்க, உங்கள் வாயில் தேங்காய் பால் இருக்கு. உங்கள் வாய்க்குள்ள ஊற்றிக்கிட்டீங்களா? கொஞ்சம் சரி, அரிசி சிந்தாமூரில் போடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம போட்டுக்கணும். நம்ம முட்டை கிரேவி செய்ய முன்னாடி நம்ம வந்து முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, இப்போ சூடாக இருக்கா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சூடாக இருக்குது.
இப்போ வந்து 5 முட்டை வந்து பாயில் பண்ணி ஆஃபா கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மண் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் நம்ம போட போகிறோம். இப்போ பெப்பர் போட போகிறோம். பெப்பர் போட்டாச்சு, பெப்பர் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சூடாகணும். இப்போ நம்ம வந்து முட்டை போட போகிறோம். கரெக்டாக இப்போ திருப்பி இந்த மாதிரி போடணும். அப்போ தான் வந்து நல்லா காரம் உள்ளே இறங்கும். கடுகு சீரகம் சோம்பு போட போறோம். முதல்ல கடுகு போடுறோம், அதுக்கப்புறம் சீரகம் போட போறோம், அதுக்கப்புறம் சோம்பு போட பொடிசா வெங்காயம் கட் பண்ணி போ
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. Yummy.